இதுக்கப்புறம் பாரு அந்த பொண்ணு இன்னொரு டிராமா பண்ணுவா அந்த பொண்ணுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் அவ கல்யாணத்துக்கு வந்து உனக்கும் மாஹிராக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுக்க முயற்சி பண்ணுவா கரண் நீ பண்ணது சுத்தமா சரியில்லை ஏற்கனவே உன்னோட கல்யாணமான ஒரு பொண்ணை நீ மறுபடியும் இன்வைட் பண்ணியிருக்க உனக்கே நல்லா தெரியும் அவ இங்க வந்தானா உனக்கும் மஹிராவுக்கும் கல்யாணம் நடக்க விடவே மாட்டாய் யூ நோ தட் நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா ஏ பொண்ணோட வாழ்க்கைக்கு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்க ஆன்ட்டி நான் யாரோட வாழ்க்கையையும் கெடுக்கல ஒரு நிமிஷம் இருங்க மஹிரா நான் பிரீதாவை இன்வைட் பண்ணிருக்கேன் அதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா கரண் ப்ராப்ளம் இல்ல ஒருவேளை அப்படி இருந்தாலும் என்னால ஐம் சாரி என்னால இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாது விஷயம் என்னன்னா ஹாஸ்பிடல் விஷயத்துக்கு அப்புறம் என்னால பிரீதாவை அவாய்ட் பண்ணவே முடியல எப்ப பார்த்தாலும் நான் அவளை பத்தியே யோசிச்சிட்டு இருக்கேன் ஆனா ஒண்ணு எனக்கு அவ ஞாபகம் வருது அதனால நான் அவளை மிஸ் பண்றேன்னு அர்த்தம் இல்ல உண்மை என்னன்னா நான் அவளை வெறுக்கறேன் அவளை நினைச்சாலே எனக்கு கோபம் தான் வருது அவ என் ஃபேமிலிக்கு பண்ண ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஞாபகம் வருது என் ஃபேமிலிக்கு அவள் பெரிய பெரிய தண்டனையை கொடுத்துருக்கா அதை நினச்சி அவள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா அவள் என் டேடுக்கு பண்ண அநியாயம் என் அண்ணனையே கிட்னாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணது ஐ கான்ட் ஃபர்கெட் ஹர் அதனால தான் இன்னைக்கு அவளை இன்வைட் பண்ணுறதுக்கு போனேன் எனக்கு நடக்க போகிற கல்யாணத்தை அவள் அவள் நேரடியாக பார்க்கறதா அவளுக்கான தண்டனை அவள் என் கல்யாணத்தை பார்த்தே ஆகணும் எவ்வளவு சந்தோஷமா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவளுக்கு தெரியணும் நீ என்ன பேசிட்டு இருக்க காரன் என்ன குழந்தை தனம் இது இல்ல எனக்கு வேண்டியதெல்லாம் அவ இங்க வந்து நடக்க போற கல்யாணத்தை பார்த்தே ஆகணும் அவ சுயரூபத்தை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் பிரீதாவை நான் எதுக்காக இங்க வர சொன்னேன்னா அப்பதான் என்னால எனக்கு என்னோட குடும்பம் தான் எல்லாத்த விட முக்கியம் அவளுக்கு புரிய வைக்க முடியும் யாராவது என் குடும்பத்தை காயப்படுத்த முயற்சி பண்ணாங்கன்னா அவங்கள நான் என்னைக்கு மன்னிக்க மாட்டேன் நெவர் என்ன பிரீதா ரொம்ப சாதாரணமா இட போட்டு வச்சிருக்கா நான் யாருன்னு ப்ரூவ் பண்றேன் இதோட அவ என் வாழ்க்கையில வரவே கூடாது ஃபார் மீ மை ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட் அதோட ஒருவேளை என்னோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரே பொண்ணு அவ மட்டும்தான் அவளுக்கு தோணுச்சுன்னா அவ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான்னு அர்த்தம் என்னோட லைஃப்ல ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அளவுக்கு அதிகமா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஐ மீன் இருந்தாங்க எனக்கு கல்யாணம் ஆகிறத மட்டும் அவ பார்த்துட்டானா போதும் அவ மனசுல இருக்கிற கற்பனை கலைஞ்சிடும் கரண் உன் வாழ்க்கையில பிரீத்த உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல நீ எப்போது பிரீதா பத்தி யோசிச்சுட்டு இருப்பல அதுக்காக இப்ப நீ பிரீதாவை பத்தி நிரூபிக்க நினைக்கிறல்ல ஏன் அப்படி பாக்குற நான் தப்பா சொல்லல சரியா தான் சொல்றேன் நீ நாள் முழுக்க பிரீதாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க அவளோட எண்ணம் ஓ எண்ணத்தை விட ரொம்ப முக்கியமா என்ன நீ பிரீதா என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கா அவளை விட்டு எப்படி விலகி இருக்கிறது இதேதான் யோசிப்பியா அவளை நினைச்சுக்கிட்டேதான் இருக்க வெறுப்பா நினைச்சாலும் சரி அன்பா நினைச்சாலும் சரி மறக்கிறதே இல்ல எப்பயாவது யாரையாவது நினைச்சா அவங்களோட ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம் ஏதோ உறவு இருக்குன்னு அர்த்தம் நீங்களா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படிலாம் எதுவுமே இல்ல அப்படியா நீ அவளை உன் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிட்ட ஏன் கேட்ட கோவத்துல பண்ணேன்னு சொல்லுவ ஆனா உன்னோட இந்த கோவத்துலதான் உன் காதல் இருக்கு நீ எதையும் யோசிக்கலையா எங்க கிட்ட கேட்கணும்னு உனக்கு தோணல அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரத நாங்க விரும்புறோமா இல்லையா அவ இங்க வர்றது கம்ஃபர்டபிள் தானா இத கேட்கல கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லல பாட்டி நீங்க தானே சொல்லுவீங்க நம்ம எதிரியை எப்பவுமே கண்ணு முன்னாடி வச்சுக்கணும் அதனால தான் நான் பிரீதாவை இங்க வர சொல்லியிருக்கேன் அப்பதான் அவன் நம்ம எல்லார் கண்ணு முன்னாடியே இருப்பான்
அப்பதான் அவளால என் முதுகுல குத்த முடியாது. அதனால பிரீதா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வரதான் போறா. அண்ட் தட்ஸ் ஃபைனல். இன்னொரு விஷயமும் சொல்றேன், அவளால என் குடும்பம் இதுவரைக்கும் என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கோ, எந்த அளவுக்கு என் குடும்பம் அவமானப்பட்டிருக்கோ, அதே அளவுக்கு இங்க வந்த அவளும் அவமானப்பட்டுட்டு தான் போகணும். நான் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கேன், இதுவரைக்கும் அவளால என் குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால என்னைக்குமே நான் அவளை மன்னிக்க மாட்டேன். Never. அப்புறம் நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம், நான் எது செஞ்சாலும் யோசிக்காம செய்ய மாட்டேன். முக்கியமா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் குடும்பம் நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், மஹிராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால நீ என் கூட என் வீட்டுக்கு வந்து எனக்கும் மஹிராவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நீ நேரில் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் என் மனசுல உனக்கு ஒரு இடம் இருக்குன்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு தான். கரணான என்னோட கல்யாண பத்திரிக்கை இது, கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்க. முக்கியமா நீ வந்தே ஆகணும் பிரீதா. பிரீதா, எனக்கு என்ன நடக்குது? நான் இப்போ நியாயமா சந்தோஷமா தானே இருக்கணும்? கரணுக்கு கல்யாணம் ஆகுது, அந்த திமிரு பிடிச்ச கரணுக்கு நடக்குது, உனக்கு இனிமே அவனோட தொல்லை விட்டுது. நிஜமா வாக்கா? உங்களுக்கு அப்படிதான் தோணுதா? என்ன, நீ இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல ஸ்ருதி, ஒருவேளை நீ இவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டுட்டேன்னா இவங்க என்னைக்கும் சொல்ல மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் என்னோட அக்கா தானே. நானும் சரியான ஸ்டூபிட், நேரடியா கேட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கலான்னு எப்படி நினைச்சேன். சொல்லு, என்ன கேட்க வந்த? எனக்குதான் எதுவும் புரியலன்னு சொன்னனே. அட, ஒண்ணு இல்லக்கா, நான் ஏதோ ஃப்ளோலெஸ் சொல்லிட்டேன். மஹிராக்கும் கரண் சார்க்கும் கல்யாணம் ஆகுறது கூட ஒரு வகையில நல்லதுதான். கரண் சார்க்கு அவளுக்கு கல்யாணம் ஆனது ஒரு தொல்லை ஒழிஞ்ச மாதிரி நிம்மதியா இருக்கலாம். எதுக்கு தொல்லை? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கரெக்டா தான் சொல்ற, நல்ல வேலை இனி அவன் தொல்லையே இல்ல. ஆஃப் கோர்ஸ், உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அதனாலதான் உங்க ரூம் நீங்க இப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. நல்லதுதான், விடுங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னா மொத்த பிரச்சனையும் தீந்துரும்ல. இந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிடலாம். அக்கா, நீங்க தான் அப்பப்பா அந்த வீட்டுக்கு ஓடி ஓடி போவீங்கல்ல. இனிமே அப்படிலாம் போக வேண்டாம்க்கா. நம்ம ஃபேமிலியோட நம்ம நிம்மதியா இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரண் சார் உங்க குடும்பம், அந்த குடும்பமே உங்களுக்கு தான் சொந்தம், அப்படிலாம் நினைக்கிறீங்களா என்ன? அதோட கரண் சார் வைஃபுங்கிற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களாக்கா? ஆனா நாம எதுக்கு இதெல்லாம் யோசிக்கணும்? இனிமே நீங்களும் அம்மா வந்தா இத பத்தி யோசிக்கணும். அட, நமக்கு இத பத்தி எல்லாம் தேவையே இல்லக்கா. அவங்க அப்படியே இருக்கட்டும், கரெக்டா தான். அவங்களுக்கு ஷெர்லின் தான் பொருத்தமா இருப்பா. இந்த மாதிரி ஃப்ராட் வேலை எல்லாம் பண்றதுக்கு நம்ம எதுக்கு அதை பத்தி கவலைப்படணும், அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும்? அக்கா, உங்க மகேஷங்கல கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, நமக்கு இதுல என்ன வந்தது? மகேஷங்கல் கோமாலியா இருக்கட்டும், சரி, அவரு நம்மள பொண்ணா நினைக்கிறாரு, அதுக்காக என்ன பண்ண முடியும்? அவரு கோமாலியா இருக்கட்டும், நம்ம அதுக்காக ஃபீல் பண்ணி நம்ம லைஃப் எடுத்துக்க முடியுமா? சில நேரத்துல என்ன யோசிக்கிறேன் தெரியுமாக்கா,
மகேஷ் அங்கிள் மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருப்பார்ல, அவர் மனசுக்குள்ள எவ்வளவு பாரம் இருக்கும்ல. அவரே நினைச்சாலும் ஷெர்லின் மஹிராவோட உண்மையான முகத்தை கொண்டு வரவே முடியலையே. ஐ ஸ்வேர்க்கா, மகேஷ் அங்கிள் மட்டும் கண்டிப்பா குணமாயிருந்தார்னா இன்னைக்கு உங்களை அந்த குடும்பத்துல வச்சிருப்பார். யார் நினைச்சாலும் அதை மாத்திருந்திருக்க முடியாது. பட் நமக்கு என்ன வந்தது அதை பத்தி? நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்கலாம், நமக்கு என்ன. ஆனா நான் எப்பவுமே ஒன்னு நோட் பண்ணிருக்கேன், யார் எப்பெல்லாம் உங்க மேல பழி போடுறாங்களோ அந்த டைம்ல ராக்கி ஆண்டி ஊமை ஆயிடுறாங்க. அதாவது அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க, உங்களை எடுத்து பேசுறாங்க. சரி சரி ஓகே, அந்த ஃபேமிலில தான் அவங்க இருக்காங்க, அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஆனா அதுக்காக நியாயம் வேணும்ல? அவங்க எல்லார் முன்னாடியும் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாங்க. ஐ மீன் இதெல்லாம் என்ன அன்பு? எனக்கு ஒன்னும் புரியல. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ராக்கி ஆண்டி பத்தி நீ எதுவுமே பேசாத. ஏன் அப்படி? அவங்க நம்மள போக சொன்னாங்கன்னா அது நம்மளோட நல்லதுக்காக தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நாம ஒருவேளை இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தா அந்த கரீனா ஆண்டி அப்புறம் வீட்டுல இருக்க எல்லாருமே நம்மள திட்டி இன்னும் ரொம்ப தொல்லை பண்ணிருப்பாங்க. அதனால ராக்கி ஆண்டி பண்ணது தப்பே இல்ல. நீ அவங்கள பத்தி தப்பா பேசாத. சரி, ராக்கி ஆண்டிய பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். வாட் அபவுட் ரிஷப் சார்? அவர் உங்களோட நல்ல ஃப்ரெண்டு தானே? உங்களை பத்தி அவருக்கு ரொம்ப நல்லா தெரியுமே, அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்றாரு? அவர் உங்க சைட் வரலையே, அவர் குடும்பத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட்டே பண்றது இல்ல. ஓ அக்கா, நவ ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவர் அந்த பிசாச பொண்டட்டிய பார்த்து பயப்படுறாரு, அந்த ஷெர்லின பார்த்து பயப்படுறாரு. அதனாலதான் மனுஷ அமைதியா இருக்காரு, டோட்டலா பயந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இல்லையே, நீ எப்படி இப்படி தப்பா யோசிக்கலாம்? அதுவும் ரிஷப் சார பத்தி. அட, உனக்கு தெரியாதா என்ன, அந்த வீட்டுல எல்லாரோட புத்திசாலி ரிஷப் சார் மட்டும்தான். அவர் ஒரு வேலை எதுவுமே சொல்லனா கூட அது கூட நமக்கு சப்போர்ட் பண்ண மாதிரிதான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே நம்மள திட்டே இருந்தப்போ அவர் அந்த மாதிரி செய்யவே இல்ல, அவர் அமைதியா இருந்தாரு. அவரை பத்தி நீ தப்பா பேசாத. ஓகே, அவரை பத்தி எதுவும் தப்பா சொல்லல. வாட் அபௌட் சமீர் அண்ட் கிருத்திகா? அவங்க ரெண்டு பேரும் ஏன் ஊமை ஆயிட்டாங்க? அவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்த பத்தி பேசிருக்கலாம்ல. சமீரும் கிருத்திகாவுமா? அவங்க சின்னவங்க, அங்க பெரியவங்க முன்னாடி அவங்க பாட்டுக்கு அவங்களோட வாய திறந்தாலும் அவங்க பேச்செல்லாம் யார் கேட்பாங்க? அவங்களெல்லாம் எதுவும் சொல்லாத. சரியா தான் சொன்ன, அவங்க சின்னவங்க, அவங்க பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே, எல்லாரும் உங்களை பத்தி பேசுறாங்க. அந்த பாட்டிக்கு என்னாச்சு? அந்த பாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க உடனே ஓடி போய் அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் பண்றீங்க. அவங்களுக்கு கால் சரியில்லை, இடுப்பு வலிக்குது, பேக் வலிக்குதுன்னு. ஆனா அவங்க உங்க மேல என்ன பழி போட்டாங்க? எல்லாரோட சேர்ந்துகிட்டு மகேஷ் அங்கிள நீங்களும் மாடியில இருந்து கொலை பண்ண பாத்தீங்கன்னு. என்ன கேட்டா அந்த பாட்டிக்கு அப்பப்போ மூல குழம்பிடும்னு நினைக்கிறேன். நேத்து ஒண்ணு சொல்றாங்க, இன்னைக்கு ஒண்ணு சொல்றாங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. என்னது? எனக்கு என்னவோ அந்த பாட்டிக்கு வயசாக அவங்களோட மூளை எல்லாம் குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். வேணும்னா பாருங்க, திருப்பி வந்து எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொல்ல போறாங்க பாருங்க. சும்மா ஸ்ருதி, பெரியவங்கள பத்தி மரியாதையா பேச, கொஞ்சமாவது மரியாதை இருக்கான பாரு. ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? இல்ல, நான் பாட்டுக்கு அந்த ஃபேமிலி பத்தி தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்களே எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படித்தானே நானும் யோசிக்கிறேன். இப்ப அதுல எனக்கு தப்பு வந்துருச்சு இல்லையே. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நான் ஏன் கஷ்டப்பட போறேன்? உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இனிக்கும் நீங்க அந்த கரண் சார் குடும்பத்தை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ இப்பவும் அப்படித்தான் நேசிக்கிறீங்க. இப்ப இந்த ரூமோட நிலைமை இருக்குல்ல, உங்க மனசோட நிலமும் இதே மாதிரி தான் இருக்கு. நீங்க கோவமா இருக்கீங்கக்கா, உங்களோட கோவத்தை நீங்க உள்ள ஒளிச்சிருக்கீங்க. நீங்க மனசால இல்ல, மூளையால யோசிக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க மென்டலி இங்க இல்லவே இல்ல, பிசிக்கலா தான் இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு உங்களோட மனசு அந்த கரண் சாரோட குடும்பத்துக்காக தான் துடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கும் அவங்க யாருக்காவது ஏதாவது அடிபடுச்சுனா நீங்க ஓடி அங்க போவீங்க. எனக்கு நல்லா தெரியும்க்கா, ஒண்ணும் இல்லைன்னு சும்மா நீங்க வாயால தான் சொல்றீங்க, உங்க மனசு இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்ன இந்த ரூம் பத்தி பேசுற, எல்லாம் கிளீனா தான இருக்கு. அப்படியா, உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா? ஆமா, எனக்கு எந்த கவலையும் இல்ல. அப்படினா ஓகே, வாங்க கரண் சார் கல்யாணத்துக்கு போலாம். அவங்க உங்களுக்கு முக்கியம் இல்லங்கற விஷயத்தை நம்ம அவங்களுக்கும் தெரிவிக்கலாம்க்கா. நான் ஒண்ணு போய் கரண் சார் வீட்ல சாப்பாடு சாப்பிடணும் சொல்லல, நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். அந்த வீட்ல ரெண்டு பிசாசுங்க இருக்குல்ல, ஷெர்லின் மகிரா, அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாது நம்ம போலாம்க்கா. அக்கா, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்,
நாம உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம்க்கா. இல்ல ஸ்ருதி, நான் அங்க ஷர்லினையும் மஹிராவையும் வீட்டை விட்டு விரட்டி அடிக்க போக மாட்டேன். அக்கா, இதுக்கு மேல நீ இத பத்தி எதுவும் பேசாத. நாம எவ்வளவு ட்ரை பண்ணோம் ஆனா ஏதாவது முடிஞ்சதா? நாம தான் அங்க இருந்து அசிங்கப்பட்டு வந்தோம். நான் அங்க போவேன். கரண் மஹிராவோட கல்யாணத்தை பார்க்க கரண் கிட்ட நான் உனக்கு காட்டணும். அவ எனக்கு எந்த விதத்துல முக்கியம்னு காட்டணும். அவனுக்கும் இதான வேணும். அதான் அவன் என்ன இன்வைட் பண்ண வந்தான். நான் அவன் கல்யாணத்துக்கு வரணும்னு நினைக்கிறான். அப்ப சரி, நான் போக போறேன் அவன் கல்யாணத்தை பாக்குறதுக்கு. நான் இதை கிளாரிஃபை பண்ண விரும்பல. அதற்கட்டும், மஹிரா வேணா என்ன பத்தி கரணோட மண்டைக்குள்ள நிறைய பாய்சனை நிரப்பிருக்கலாம். நான் அவளை ஆக்சிடென்ட் பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்லிருக்கலாம். மகேஷ் அங்கலையும் படியில இருந்து தள்ளினது நான் தானே சொல்லிருக்கலாம். அதுவும் அவ கரணுக்கு க்ளோஸா வரணுங்கிறதுக்காக இல்ல வேற எந்த பர்பஸா கூட இருக்கட்டும், கரண் என்ன யோசிக்கிறானோ யோசிக்கட்டும். ஆனா நாம அவனுக்கு ஒண்ணு காட்டணும். எனக்கும் அவன் மேல எந்த அக்கறையும் இல்ல, அவனுக்கு எந்த அக்கறையும் இல்லங்கிறப்போ எனக்கும் எந்த அக்கறையும் இல்ல. நான் இந்த கல்யாணத்துக்கு போக தான் போறேன். அவன் நம்மளை இன்வைட் பண்ணிருக்கான், அப்ப போய் தான் ஆகணும். Thank you God. Thank you so much. நான் அக்காவ சம்மதிக்க வச்சிட்டேன். அவங்க இனிமே கண்டிப்பா அங்க வந்துருவாங்க. ஆனா அங்க ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா, மறுபடியும் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்னோட அக்காவால தாங்க முடியாதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? சமீருக்கு ஃபோன் பண்றேன். ஸ்ருதி ஃபோன் பண்றா? ஆ ஸ்ருதி, சொல்லு, எல்லாம் ஓகே தானே? சமீர், போய் உன்னோட கரண் அண்ணா கிட்ட சொல்லு என்னோட அக்கா பிரீதா அக்கா வராங்க, கண்டிப்பா வருவாங்க. அதனால பிரீதா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வரதான் போறா. அவளால் என் குடும்பம் இது வரைக்கும் என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கோ, எந்த அளவுக்கு என் குடும்பம் அவமானப்பட்டிருக்கோ, அதே அளவுக்கு இங்கே வந்து அவளும் அவமானப்பட்டுட்டு தான் போகணும். அட ஸ்ருதி, நான் சொல்றத கேளு. உன் அக்காவை எப்படியாவது தடுத்து நிறுத்தி இங்கே வர விடாத ப்ளீஸ். ப்ராப்ளம் ஆயிடும். என்னோட அக்கா ஏன் உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வரக்கூடாது? உனக்கு தான் தெரியும்ல, கரண் சார் அக்காவை இன்வைட் பண்ணிருக்காரு. அவரே வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கும் போது நீ அக்கா ஏன் வரக்கூடாது? ஸ்ருதி, உனக்கு விஷயம் புரியல. கரண் அண்ணா இதெல்லாம் வேணும்னே பண்ணல, கோவத்துல செய்யறாரு. கர்ணனாவ பத்தி தான் உனக்கே தெரியும்ல. அவருக்கு கோபம் வந்துட்டா யாரு பேச்சும் கேட்க மாட்டார். என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. இதுக்கு முன்னாடி கூட கோவத்துல அவரோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய முடிவெடுத்தார். இன்னைக்கு அவர் மனசுல அதே கோபம் தான் இருக்கு. அந்த கோவத்துலதான் இப்ப இந்த முடிவையும் எடுத்திருக்காரு. ஸ்ருதி, மஹிராவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவு. ஸ்ருதி, கர்ணனா மஹிராவை கருணாண்டி சொன்னதுனால மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல, பிரீதாவை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பிரீதாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? எனக்கு நல்லா புரியுது சமீர். ஆனா நீயும் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ அதெல்லாம் விடு. நான் சொல்லட்டுமா? கரண் சார் பிரீதா அக்காவ கல்யாணத்துக்கு ஏன் இன்வைட் பண்ணாரு? அவருக்கு அவங்க முக்கியம் இல்லங்கறத காட்டணுங்கிறதுக்காக தானே? ஆனா இந்த உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், கரண் சாரே அவரோட வாயால சொன்னாலும் சரி, எனக்கு தெரியும் என்னோட அக்கா கரண் சாருக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். அதோட எங்க அக்கா கரண் சாரோட கல்யாணத்துக்கு ஏன் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களும் இந்த மாதிரி முக்கியம் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான். இந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரியும் சமீர், எனக்கும் நல்லா தெரியும். கரண் சார் அக்காக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியும்ல, அவங்க கரண் சார் எவ்வளவு காதலிக்கிறாங்கன்னு தெரியும்ல. இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஈகோ ட்ரிப்ல இருந்தாங்கல்ல, அப்ப நான் வேற பிளான் பண்ணிட்டு இருந்தேன் சமீர். அட என்ன பேசுற ஸ்ருதி, உனக்கு என்ன ஆச்சு? எங்க பாரு சமீர், நான் 100% சொல்றேன், இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு.
ஒருவேளை இந்த கல்யாண சம்பிரதாயத்தால அக்காக்கும் கரண் சாருக்கும் ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மஹிராவை வெளியே துரத்தலாம்ல. சமீர் பிளீஸ், நீ எனக்கு உதவி பண்ணி ஆகணும். இந்த கல்யாணத்தை நடத்த எனக்கு ஐம் ரியலி வெரி சாரி. என்னால ஷெர்லினும் ரிஷப் சார் கல்யாணத்தை நிறுத்த முடியல. ஷெர்லின் எப்படிப்பட்டவனும் எனக்கு முன்னாலேயே தெரியும். ஆனா மஹிராவும் சலிச்சவல்ல, இதுவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐ மீன் ஏதாவது பண்ணி நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீ எனக்கு பண்ணியே ஆகணும். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு சத்தியமா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். எதை செய்யணும்னாலும் சரி நீ ப்ராமிஸ் பண்ணு, நீ எனக்கு சப்போர்ட்டா இருப்பியா? பண்ணுவல்ல? ஸ்ருதி, நான் சத்தியமா பண்றேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். நாம இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம். தேங்க்யூ சமீர், I'll talk to you later. Bye, take care. Bye.